சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணு விவகாரம் தொடர்பாக புதன்கிழமை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. நாளை மறுநாள் அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. புதன்கிழமை விசாரணை அறிக்கையை பள்ளிக்கல்வித்துறை செயலரிடம் தாக்கல் செய்யப்படும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. மகாவிஷ்ணு தனது பரம்பொருள் ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் பள்ளியில் நடந்த வாக்குவாதம் தொடர்பான வீடியோவை நீக்கம் செய்ய மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் யூடியூப் சேனலில் பள்ளியில் நடந்த வாக்குவாதம் தொடர்பான வீடியோவை பதிவிட்டிருந்தார் மகாவிஷ்ணு. விவரங்களோடு செய்தியாளர் பிரபாகரன் இணைந்திருக்கிறார். பிரபாகரன், புதன்கிழமை தாக்கல் செய்யப்படக்கூடிய அறிக்கை தொடர்பான விவரங்களை விளக்கமாக பகிர்ந்துள்ளார். சென்னை அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை பள்ளியில் இந்த பள்ளி மாணவர்களிடையே மூட நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாக கல்வி சாராமல் இந்த ஒரு சர்ச்சைக்குரிய சொற்பொழிவு நிகழ்த்தப்பட்ட விவகாரத்தில் ஏற்கனவே இந்த சொற்பொழிவை ஆற்றிய மகாவிஷ்ணு தற்பொழுது புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் தலைமையில் அமைக்கப்பட்டிருந்த விசாரணை குழு என்பது கடந்த வெள்ளிக்கிழமை அசோக் நகர் பள்ளியில் விசாரணை மேற்கொண்டது. அப்பொழுது இந்த சம்பவம் நடந்த அன்று, அதாவது இந்த சொற்பொழிவு நிகழ்த்தப்பட்ட அன்று பள்ளியில் என்ன நடந்தது, இதனை யார் அழைத்தார்கள், ஏற்கனவே எஸ்எம்சி மூலியமாக அழைக்கப்பட்டதாக சொல்லப்படும் நிலையில் அன்றைய எஸ்எம்சி உறுப்பினர்கள் மறுத்திருக்கின்றார்கள். இதனை எழுத்துப்பூர்வமாக பள்ளி சார்ந்த அனைவரும் பள்ளிக் கல்வித்துறை இயக்குநரிடம் தாக்கல் செய்திருக்கின்றார்கள். பள்ளிக் கல்வித்துறை இயக்குநரிடம் சம்பந்தப்பட்ட பள்ளியுடைய தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் அவரை அழைத்தது, அந்த மேடையில் நிகழ்ந்தது என்ன, அந்த மாணவர்கள் அங்கு கூறியது என்ன என்பது தொடர்பாக விரிவான தகவல்களை நேரில் இருந்த ஆசிரியர்கள் எழுத்துப்பூர்வமான ஒரு தகவலை பதிவு செய்திருக்கின்றார்கள். அன்றைய தினம் கிட்டத்தட்ட 8 மணி வரை இந்த விசாரணை என்பது நடைபெற்றிருந்தது. இந்த ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த எழுத்துப்பூர்வமான கடிதத்தின் அடிப்படையில் இன்று அனைத்தையும் முழுமையாக ஆவணங்களாக பதிவு செய்யக்கூடிய பணி என்பது நடைபெற இருக்கின்றது. இவனை முழுமையாக டாக்குமெண்டாக பதிவு செய்ததன் பின்பாக அதனை ஆராய்ந்து அதில் தேவைப்படும் பட்சத்தில் கூடுதலாக ஒருவேளை ஒரு ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தகவல்களில் முரண்பாடுகள் ஏற்படும் பட்சத்தில் கூடுதல் தகவல் தேவைப்படும் பட்சத்தில் அவர்களை மீண்டும் விசாரணைக்கு அழைக்கலாம் என்று பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் முடிவு செய்திருக்கின்றார். இந்த நிலையில் இன்று முழுமையாக அதனை ஆவணப்படுத்தக்கூடிய பணி என்பது நடத்தப்பட இருக்கின்றது. தொடர்ச்சியாக வரும் புதன்கிழமை இந்த அறிக்கை என்பது முழுமையான அறிக்கையை தயார் செய்யப்பட்டு பள்ளிக்கல்வித்துறை செயலரிடம் தாக்கல் செய்யப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் தகவல் தெரிவித்திருக்கிறார். தேவைப்படும் பட்சத்தில் ஆசிரியர்கள் 2வது முறையாக விசாரணைக்கு அழைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.